சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கே வானேரப் கோமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வாத பஞ்ச கவிகஸ்வர புத்தி வேத மௌலி குரு சூக்திரசஜ்ஞஹ பாத சம்ஷ்டித மனுக்ரஹ த்ரிக்பிஹி க்லாதய மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பற்றின ஸ்லோகம். தர்க்கசாஸ்திரத்திலே பஞ்சவாதங்கள் என்று வியுற்பத்தி வாதம் வரையான ஐந்து நூல்கள் பிரௌட கிரந்தங்கள். பஞ்சவாதங்கள் என்று சொல்லப்படும் இவற்றிலே நைபுண்ணியம் பெற்றிருந்தபடியாலே இந்த சுவாமி பஞ்சவாதம் வீரராகவாச்சாரியார் என்று அழைக்கப்பட்டாராம். வாத பஞ்ச விகஸ்வர புத்தி. விகஸ்வர புத்தி என்றால் மலர்ந்த புத்தி கொண்டவர். வேதமௌலி குரு சூக்திரசஜ்ஞஹ. வேதமௌலி குரு என்பவர் வேதாந்த தேசிகர். அவருடைய சூக்திகளிலே அருளி செயல்களிலே வழிகிற ரசத்தை அறிந்தவர் இந்த சுவாமி வீரராகவாச்சாரியார். பாதசம் ஸ்ரீதம். அவருடைய திருவடிகளே அடியேன் ஆசிரியத்திருக்கிறேன். அனுக்ரஹ த்ரிக்பிஹி ஸ்ராதஜத்வலகு. அவர் என்னை நிறைய அனுகிரக பார்வைகளாலே மகிழ பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதிலே வாத வேத பாத ஹ்லாத என்ற பதங்களிலே நாலு பாதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதனாலே பாதானுப்ராசம் என்ற சொல்லணியும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்த ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கநுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவர்க்கு வாதி முகர் என்று பெயர். வாதி என்றால் குதிரை. வாதி முகத் தர்விழி வாரருள் பார்வைகள் வாணி பொழிவமுதை வாரி வழங்கட்டும் என்பது தமிழிலே அந்த திசன்மை என்ற ஸ்தோத்திரத்துடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்றைய உபன்யாச தலைப்பு இராமர் இருவராய்ப்பாரில் புண்ணிய பரந்தீர் என்கிற வரி தேசிகனுடைய அருமனை கோவையிலே. இராமர் இருவராய், இங்கு சொன்ன இரண்டு ராமர்கள், ராகவ ராமர் ஒருவர், பலராமர் ஒருவர், ஆக இரண்டு ராமர்கள். ஒரே பெயர் கொண்ட இருவரை இரண்டு ராமர்களா என்று சேர்த்து சொன்னது சரியா என்று கேட்டால், மூணு ராமர்களையும் சேர்த்து சொல்கிற வழக்கம் ரொம்ப நாளாவே இருக்கு. மூருவிலி ராமனாய் கண்ணனாய் கல்கியாய் என்கிறார் ஒரு ஆய்வார். புராணத்திலேயும் ராமோ ரமஸ்ட ரமஸ்ட கிருஷ்ண கல்கி திதே தச என்று மூன்று தடவை ராமன் 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 என்று சொன்னது மூன்று வெவ்வேறு ராமர்களை. வன்னி புராணம் என்று ஒரு உபபுராணம் இருக்கிறது. அதிலே பார்கவோ ரகவோ கோபா த்ரயோ ராமா பிரகீர்த்திதாஹ என்று ஒரு ஸ்லோகம். மூன்று ராமர்கள், அவர்களை பிரித்து அடையாளம் காண்பிப்பதற்காக அவர்களுடைய குலத்தை இட்டு அடையாளம் காண்பிப்பது வழக்கம். ஒருவர் பார்கவ ராமர், ஒருவர் ராகவ ராமர், ஒருவர் கோப ராமர் என்று. பார்கவஹா என்றால் பிருகு வம்சத்திலே வந்த ராமர், அவர் பரசுராமர். ராகவஹா என்றால் ரகுவம்சத்திலே வந்த ராமர், அவர் தசரத ராமர். கோபஹா என்றால் ஆயர் குலத்திலே வந்த ராமர், அவர் பலராமர்.
भर्गवो राघवो गोपः त्रयो रामाः प्रकीर्तिताः. சில சமயங்களிலே இந்த மூன்று ராமர்களையும் குலத்தினாலே பிரித்து காட்டாமல் அவர்கள் கையிலே வைத்திருக்கிற ஆயுத படைக்கலத்தை கொண்டு பிரித்து காண்பிப்பதும் உண்டு. ஒருவர் பரசுராமர், இன்னொருத்தர் கோதண்ட ராமர், மூன்றாம் அவர் ஹலாயுத ராமர். பரசுராமர் கையிலே பரசு என்கிற கோடதி ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். கோதண்ட ராமர் கையிலே கோதண்டம் என்கிற வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறார். கலாயுதராமர் கையிலே கலப்பை என்கிற படைக்கலனை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மூன்று ராமர்களிலே மழுப்படை முனியா என்று ஒருவரை சோன வரியிலே தனித்து பிரித்து கூறியாகிவிட்டது. மீதி இரண்டு ராமர்களையும் சேர்ந்து இந்த வரியிலே இராமர் இருவராய் என்கிறார். ராமர் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேர் நிறைய விதமாக இந்த பதத்துக்கு வியுற்பத்தி சொல்லி அர்த்தம் சொல்கிறார்கள். அவற்றுக்குள்ளே பிரசித்தமான அர்த்தம் ரமயதீதி ராம. எப்படி ரஞ்சயதீதி ராஜா என்று வருகிறதோ அதுபோல ரமிக்க பண்ணுகிறவன் ராமன் என்பது அர்த்தம். ரமிக்க என்றால் மகிழும்படி பண்ணுபவன் என்று அர்த்தம். ராம என்ற பதம் பெயராக இல்லாமல் ஒரு அடைமொழியாக மற்றவர்களுக்கு கூட வருவதுண்டு. மற்ற சொற்கள் கூட இந்த பதத்திலிருந்து நிஷ்பன்னமாவதுண்டு. அந்தராராம என்று ஒரு பதம் பகவத்கீதையிலே வருகிறது. ஆத்மா ராம என்று பெயரெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். குடும்ப ராம என்று ஒரு பதம் ஸ்ரீமத் பாகவதத்திலே வருகிறது. அந்தராராம என்றால் உள்ளே மகிழ்பவன், ஆத்மா ராமா என்றால் ஆத்மாவிலே மகிழ்பவன், குடும்ப ராமா என்றால் குடும்பத்திலே மகிழ்பவன். ஆக ராமா என்ற சொல் ரூபியாக இருப்பது மட்டுமன்றி வழக்கிலே மகிழ்பவன் என்ற அர்த்தத்திலே மகிழ்ந்தேன். இப்பொழுது ராமா என்று பெயராக வைத்துக் கொண்டவர்களுக்கும் அதே காரணத்தினால்தான் அந்த பெயர் வருகிறது. எவன் மகிழ்கிறானோ அவன் ராமன், எவன் மகிழ்விக்கிறானோ அவன் ராமன். ராமன் என்பதற்கு மகிழ்வித்தவன் மகிழ்பவன் என்று இரண்டு அர்த்தங்கள். இது தவிர மூன்றாவதாக அழகானவன் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் என்கிற ஸ்லோகத்திலே அபிராமன் என்று ஒரு பதம் இருக்கிறது. ராமருக்கு பட்ட அபிராமன், பட்டாபிராமன் என்றெல்லாம் பெயர்கள். அந்த அபிராமன் என்பதற்கு அழகானவன் என்று அர்த்தம். அதனால்தான் அவன் ராமன். ராமன் என்கிறதே அபிராமன் என்கிற அர்த்தத்தில்தான் என்று சொல்பவர்கள் உண்டு. மகாகவி காளிதாசனுடைய அபிப்பிராயமும் இதுதான். ராம இத்யபிராமேண மங்களம் என்று ரகுவம்சத்திலே ஸ்லோகம். பத்தாம் சத்தியத்திலே ராமர் குழந்தையாக இருந்த பொழுது குரு ராமன் என்று பெயரிட்டாரே, இங்கே குரு என்பதற்கு வசிஷ்டரையும் வைத்துக் கொள்ளலாம், தசரதரும் ராமருக்கு குருதான். தசரதரும் வசிஷ்டருமாக சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு ராமர் லட்சுமணர் பரதர் சத்ருக்னர் என்று பெயர்கள் வைத்தார்களே, அதிலே முதல் குழந்தையான ராமனுக்கு ராமன் என்று பெயர் வைக்க என்ன காரணம் என்பதை சுருக்கமாக சொல்கிறார் கவி காளிதாசர். அபிராமேண வபுஷாதஸ்ய சோதிதஹ, அவருடைய அபிராமமான அதாவது அழகான வபுஷா சரீரத்தினாலே சோதிதஹ, அதனால் ஏவப்பட்டவராய் இவ்வளவு அழகான உடல் கொண்ட குழந்தைக்கு அழகன் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி, அழகன் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ராமன் என்கிற பதம் இருக்கிறபடியினாலே அவர் ராமன் என்று பெயரிட்டார் என்று ரகுவம்சத்திலே சொல்கிறார். அங்கே உரையாசிரியர் எழுதுகிறார் மல்லிநாதர், அபிராமத்வமேவ ராமசப்த பிரவிருத்தி நிமித்தம் என்று. அதாவது
அழகானதால் ராமன் என்று பெயரிட்டால் என்றால் ராமன் என்கிற பதத்திலேயே அழகன் என்று அர்த்தம் இருக்கிறது. ராமன் என்ற சப்தம் வந்ததற்கு காரணம், ராமன் என்பதே ஒரு காரண பெயர் தான், அந்த காரணம் என்ன என்றால் அதிராமத்வம், அழகு என்கிற காரணத்தினாலே ராமன் என்கிற பெயர் என்று அங்கே வியாக்கியானம் பண்ணுகிறார். அழகான உடலை பெற்றிருந்ததனால் ராமன் என்று பெயர் வைத்தார் அவருடைய குரு. ராமன் என்பதற்கு அழகானவன் என்று அர்த்தம். இதுவரை நாம் ராம பதத்துக்கு மூன்று முக்கிய அர்த்தங்களை பார்த்தோம். அழகானவன், மகிழ்பவன், மகிழ்விப்பவன் என்று. அவன் யாரை மகிழ்விக்கிறான் என்றால் தன்னை பார்ப்பவர்களை எல்லாம் மகிழ்விக்கிறான், தன்னை தியானிப்பவர்களை எல்லாம் மகிழ்விக்கிறான். இந்த மூன்று அர்த்தங்கள் தவிர அவ்வளவாக பிரசித்தி பெறாத வேறு அர்த்தங்களும் உண்டு ராம என்கிற பதத்துக்கு. வேறு அர்த்தங்கள் பிரமாணபூர்வகமாகவே உண்டு. இது ஒரு உதாரணம், பிரம்ம வைவர்த்த புராணத்திலே ஒரு ஸ்லோகம், ராஷப்தோ விஸ்வவத்னஹ மஷ்டாதீஸ்வரவஹதக விஸ்வானாமீஸ்வரோ யோஹி தேன ராம ப்ரகீர்த்திதஹ. இது வேறு விதமாக பதத்திற்கு நிஷ்பத்தி சொல்கிறது. ரா என்று ஒரு பதமா, மஹ என்று இன்னொரு பதமா. ரா என்ற பதத்துக்கு விஸ்வம் எவன் விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரனோ அவன் ராவுக்கு மாவாக இருப்பதாலே ராமன் என்று பெயர் பெறுவானான். ராமனுக்கு ராமன் என்று பெயர் வந்ததுக்கு அவன் சர்வலோக அதிபதியா இருந்ததுதான் காரணமா. இப்படி சொல்கிறது பிரம்ம வைவர்த்த புராணம். ஏன் இது அவ்வளவாக பிரசித்தமாகவில்லை லோகத்திலே? இந்த காரணம் ராமசப்தத்துக்கு இந்த அர்த்தம் என்றால், ரா என்கிற பதத்துக்கு விஸ்வம் என்கிற அர்த்தம் அதுவே கூட அதிகமாக பிரசித்தமாக இல்லை இப்பொழுது. இருந்தாலும் புராணத்திலே சொல்லி இருப்பதனாலே அந்நாட்களிலே அந்த அர்த்தம் இருந்திருக்க வேண்டும். அதே புராணம் வேறு அர்த்தங்களும் சொல்கிறது ராமசப்தத்துக்கு. ஒருத்தி மகாலட்சுமி, அவளோடு கூட ரமிக்க கூடியவன்தான் ராமன். ரமையோடு ரமிப்பவன், ரமிப்பவது என்றால் கூடி குலாவுவது. ரமதே ரமயா சார்த்தம், ராமன் என்ற பதத்துக்கே ரமாவோடு ரமிப்பவன் என்று அர்த்தம் சொல்கிறார் இந்த புராணக்காரர். அல்லது ரமணாம் ரமணஸ்தானம், அடுத்ததாக தம்முடைய தேவியர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் இவன் ரமணனாக இருக்கிறான். ரமணன் என்றால் வல்லபன் என்று அர்த்தம், அவர்களுக்கு மகிழ்ச்சி தருபவன் என்று அர்த்தம். அதனாலே இவன் ரமா ரமணனாக இருப்பதாலே ராமன். இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார், இன்னொரு விதமாகவும் நிஷ்பத்தி சொல்கிறார். இதே ராமர் என்ற பதத்துக்கு இதே புராணக்காரர், ராஜே லக்ஷ்மி வசனஹ மஷ்டாதீஸ்வரவாசக லக்ஷ்மிபதிம் கதிம் ராமம் ப்ரவதந்தி மனீஷிணஹ என்பது இவர் சொல்கிற இன்னொரு அர்த்தம். ரா என்ற பதத்துக்கு லக்ஷ்மி என்ற அர்த்தம், ம என்ற பதத்துக்கு அதீஸ்வரன் அதிபதி என்ற அர்த்தம் இதற்கு முன்னே சொன்னது போல. அப்படியானால் ராம என்ற பதத்துக்கு லக்ஷ்மிபதி என்கிற அர்த்தம் கிடைக்கிறது.
வித்வான்கள் புத்திமான்கள் ராமா என்பதற்கு லக்ஷ்மி பற்றி சொல்கிறார்கள் சொல்கிறார்கள். இவ்வாறாக பிரம்ம வைபவபுராணம் மூன்று அர்த்தங்களை சொல்கிறது. முதல் அர்த்தத்தின்படி அவன் ஜெகத்துக்கெல்லாம் நாதன். இரண்டாவது அர்த்தம்படி அவன் ஸ்ரீயஸ்பதி. மூன்றாவது அர்த்தம் அர்த்தத்தின்படி அவன் ரமணன். இதுவரை ராமா என்ற பதத்துக்கு நாலந்தாறு அர்த்தங்களை கேட்டோம். இதெல்லாம் தவிர இன்னொரு நிர்வாகம் கூட இருக்கிறது. அத்யாத்ம ராமாயணம் என்கிற கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம், யஸ்மின் ரமந்தே முனயஹ வித்யயா ஜ்ஞான விப்ளவே தம் குரு பிராஹ ராமேசி ரமணாத்ராம இஷ்யதி. இந்த அத்தியாத்ம ராமாயணம் சொல்கிறது ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. பெருமாளுடைய திருநாமங்களுக்கு ஒவ்வொரு திருநாமத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ராமன் என்கிற திருநாமமும் அப்படித்தான். கிருஷ்ணன் கோவிந்தன் முதலிய பல திருநாமங்களும் வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டவைதான். ராமன் ராமனாக அவதரிப்பதற்கு முன்பே ராமன் என்ற பெயர் அவனுக்கு இருந்திருக்கிறது. பகவானுக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணுவதற்கு முன்பே பகவானுக்கு கிருஷ்ணர் என்கிற பெயர் வேற காரணத்தாலே இருந்திருக்கிறது. அவர் வாசுதேவர் குமாரதாக பிறப்பதற்கு முன்பே வாசுதேவன் என்கிற பெயர் பெருமாளுக்கு வேறு காரணத்தினாலே இருந்திருக்கிறது. அது என்ன காரணம் பெருமாளுக்கு ராமர் என்ற பெயர் எடுப்பதற்கு என்றால், யஸ்மின் ரமந்தே முனயஹ, எவனிடம் ரமிக்கிறார்களோ அவன் ராமன். யார் ரமிக்கிறார்கள் பகவானிடம்? முனிவர்கள். அவர்கள் யோகம் பண்ணும் பொழுது பகவானிடம் ரமிக்கிறார்கள், மிகவும் ஆனந்தத்தை அடைகிறார்கள் பகவானை தியானம் பண்ணும் பொழுது. அப்படி ரமிக்கிற காரணத்தாலே பகவானுக்கே ராமன் என்று பெயர். வித்யா, வித்யா என்று உபாசனத்துக்கு பெயர். பிரம்ம வித்யைகள் என்று சொல்கிறோம். அந்த வித்யை மூலமாக வேத மந்திரங்கள் மூலமாக தியானம் பண்ணி அவர் பகவானிடம் ரமிக்கிற காரணத்தினாலே முனிகள் எல்லாம் பகவானுக்கே ராமன் என்ற பெயர் இதற்கு முன்பேயே கூட உண்டு. அதே பெயர் இந்த மூன்று அவதாரங்களிலும் தொடர்ந்தது. பரசுராமாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற மூன்று. அதை இப்பொழுது தாசரசியான குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள் என்று அத்யாத்ம ராமாயணம் தெரிவிக்கிறது. இதுவரை ராமர் என்ற பதத்துக்கு ஆறு அர்த்தங்கள் இருப்பதாக பார்த்தோம். அடுத்ததாக ராமர் என்ற பெயருடைய பெருமையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் இப்பொழுது கேட்பது பொருந்தும். ஏனென்றால் இந்த வரிசை கிரமம் பத்து அவதாரங்களை சொல்கிறாரே, இதிலே ராமர் என்ற பெயரை மட்டும்தான் வெளிப்படையாக கீர்த்தித்திருக்கிறார். ராமரை சொல்லும் பொழுது என்று ஏதாவது ஒரு பெயரை சொல்லியிருக்கலாம், திருவிக்ரமர் என்ற பெயரை சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் பெயரே சொல்லவே இல்லை. நீலறியாய் வானாய் மழுப்படை முனியாய் இருவராய்ப்பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலி தவிர்த்தளிக்கும் கற்கியாய் என்ற இடத்திலே ராமர் என்றது மட்டும்தான் இயற்பெயர். துவரை மன்னன், கல்கி இதெல்லாம் காரணத்தால் வந்த பெயர்கள். பின்னால் தகப்பனார் இட்ட பெயர் ராமர் என்கிறது. அதனாலே ஏதோ ஒரு காரணத்தால் தான் சுவாமி தேசிகன் ராமருக்கு மட்டும் இயற்பெயரை தெரிவித்துவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற அடைமொழி பெயர்களை தெரிவிக்கிறார் இங்கே. அது என்ன காரணமாக இருக்கும் என்றால், இந்த பெயருடைய பெருமை, இந்த பெயரை பேசினாலே கீர்த்தனம் பண்ணினாலே நமக்கு நிறைய புண்ணியம் இருப்பதாலே இந்த மும்மணிக்கோவை வரிகளை செய்விப்பவர்கள் எல்லாம் எல்லாரும் ராமர் என்கிற பெயரை நிர்பந்தமாகவாவது பாட வைத்து அவர்களுக்கு புண்ணியம் சேர வைக்க வேண்டும் என்ற அபிசந்தியினாலே இருக்கலாம்.
அந்த திருநாமத்தினுடைய வைபவம் மற்ற எந்த திருநாமத்துக்கும் கிடையாது என்று கருதி அதை மட்டும் அந்த பெயரை மட்டும் மும்மணி கோவிலே புகுத்தி இருக்கலாம். ராமன் என்ற ஒரு திருநாமத்தை கீர்த்தித்தாலே பெருமாளுடைய ஆயிரம் திருநாமங்களை கீர்த்ததற்கு ஒப்பாகும் என்று ஒரு வைபவம் இந்த பெயருக்கு. முழு சகசரநாமத்தையும் பாராயணம் பண்ணின பலன் கிடைத்துவிட்டு இப்படி ஒரு சிறிய உரையாடல்களை சகசரநாமாச்சாரிய முடிவிலே நல்லாலே தினமும் அனுசந்திக்கப்படுகிறது. பார்வதி கேட்கிறான் பரமசிவன், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பண்டிதர்கள் எந்தோறும் படிக்கிறார்கள். நான் பதிலை கேட்டு விரும்புகிறேன் பிரபுவே என்று பார்வதி தன் கணவனாக பரமேஸ்வரன் கேட்கிறார். இதற்கு பரமசிவன் பதிலளித்தாராம், ஈஸ்வர ஸ்ரீராம் ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராமனே. பதில் சொல்லும் முன் மனோரமே வராணனே என்று இரண்டு சம்போதனங்களாலே பார்வதியை விழித்துவிட்டு, இனம் கவர்பவளே, உயர்ந்த முகமுடையவளே என்று தனக்கு அவளிடம் இருக்கிற பிரீதியை தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராம என்று ராமனிலே ரமிக்கிறேன் நான். அந்த ராம நாமமானது சஹஸ்ர நாமத்துக்கு வரிகேறானது. இதே கருத்து, இதே மாதிரியான ராம நாமம் அருமை. அதாவது அது ஆயிரம் திருநாமங்களுக்கு சமமான ஒரு திருநாமம் என்கிற கருத்து தேவ புராணங்களிலேயும் இருக்கிறது. உதாரணமாக புராணத்திலே இருக்கிறது. இதன் அர்த்தம், ஆயிரம் திவ்யமான நாமங்களை தியானிப்பதாலே என்ன பலன் கிடைக்குமோ அது முழுதும் ராமா என்ற ஒன்றை மட்டும் உச்சரிப்பதாலே நிச்சயமாக கிடைத்து விடுகிறது என்று அர்த்தம். இதிலே இன்னொரு வித்தியாசம், ஆயிரம் திருநாமங்களுக்கு ஒரு திருநாமம் சமம் என்பதை சொல்வது மட்டுமில்லாமல் தியானிப்பது உச்சரிப்பது என்று ஒரு வேறுபாட்டை காண்பித்திருக்கிறார். நாமங்களை தியானிப்பது என்றால் நாமங்கள் எல்லாம் ஞானி நாமானி கௌணாமி என்று சொல்லப்படி குண விவரமாக இருப்பதாலே அந்த நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதோ அந்த நாமங்களிலே இருக்கிற குணங்களை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி ஆயிரம் நாமங்களை தியானிப்பதாலே என்ன பலன் கிடைக்குமோ அது ராம என்கிற நாமத்தை உச்சரிப்பதாலே மட்டும் கிடைத்துவிடும். தியானம் பண்ணுவது கஷ்டம், உச்சாரணம் பண்ணுவது சுலபம். சுலபமாக பலன் கொடுத்துவிடும் ராமநாமம் என்கிறது இந்த பிரம்ம வைவர்த்த புராணம். ஆகையாலே மும்மணிக்கோவை பாடுபவர்களுக்கும் ஏராள புண்ணியம் கிடைத்து விடட்டும் என்கிற எண்ணத்திலே ஸ்ரீராமர் இருவராய் என்று அந்த பெயரையும் இதிலே கோர்த்து வைத்திருக்கிறார். இதுவரை ராம என்ற பெயரினுடைய அர்த்தங்களையும் அந்த பெயரினுடைய பெருமைகளையும் புரிந்து கொண்டோம். அடுத்த விஷயம், பத்து அவதாரங்களிலே எட்டாவதாக இங்கே பலராம அவதாரத்தை கூறியிருக்கிறார். இராமர் இருவராய் என்று சொல்லப்பொழுது ராமச்சந்திர சேஷாந்தராமர் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு விவாதம், நாம் எல்லாரும் ஏகோபித்து எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் என்கிறோம், நமக்குள்ளே விவாதம் இல்லை. ஆனாலும் ஒரு சில பேர் லோகத்திலே எட்டாவது அவதாரம் கிருஷ்ணாவதாரம், ஒன்பதாவது அவதாரம் புத்தருடைய அவதாரம் என்று சொல்லி பலராமரை இந்த தச அவதாரத்திலே அவர்கள் சேர்ப்பதில்லை. இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. நிறைய பேர்
கவிகள் புராண கவசர்கள் கூட சேர்த்தவர்கள் உண்டு. அதனால பலராமரா புத்தரா என்கிற அலசரை ஓரளவு பண்ணியாக வேண்டும். இங்கே பொம்மைக்குரியே திருநாமமாக இராமரிய யோகத்தை என்று சொல்லிவிட்டபடியாலே பலராமரை தான் சொல்கிறார், புத்தரை ராமர் சொல்லும் வழக்கமில்லை. இந்த விவாதத்திலே இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். முதல் சாராராகிய நம் பூர்வாச்சாரியர்கள் ராகவராமன், பலராமன், கிருஷ்ணர், கல்கி என்று வரிசைப்படுத்துகிறார்கள் தசாவதாரம் சொல்லும் பொழுது. இன்னொரு சாராரும் அவர்களும் நம் நாட்டு வைதிகர்கள் தான். அவர்கள் ராகவராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி என்று வரிசைப்படுத்துகிறார்கள். புத்தர் ஒன்பதாவது அவதாரமாக இருந்தது அவர்களுடைய கணக்கில். நம்முடைய கணக்கிலே கிருஷ்ணர் தான் ஒன்பதாவது அவதாரம். இவ்விரண்டுக்குள் எது சரி என்ற விவாதம் லேசாக இப்பொழுது பண்ணுவோம். இந்த சர்ச்சை 50 வருஷங்களுக்கு முன் வலுத்திருந்த சர்ச்சை. ஸ்ரீரங்கத்திலே தேவஸ்தான பத்திரிகை என்று அதிலே சில எழுத்தாளர்களாக இருப்பது வழக்கம். அவர்களுடைய கட்டுரைகள் அதிலே பிரகடமாகும். இரண்டு பண்டித எழுத்தாளர்கள் ஆளுக்கொள் கட்சியை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் பலராமர் கட்சி, இன்னொருத்தர் புத்தர் கட்சி, பல இதழ்களிலே மாறி மாறி இந்த விவாதத்தை சுவாரஸ்யமாக்கி எழுதி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு சர்ச்சை இருந்தாலும் கூட இது எந்த பூசலுக்கும் வழிவகுக்கவில்லை. ஏனென்றால் இரு சாராருக்குமே பொதுவான கருத்துகள் அதிகம். பலராம அவதாரம், புத்த அவதாரம் என்ற இரண்டுமே பகவானுடைய அவதாரங்கள் என்பதிலே இரு சாராருக்குமே விவாதம் கிடையாது. விவாதம் எதிலே என்றால் இந்த 10 அவதாரங்களிலே ஒன்றா என்பதில் மட்டும்தான். பௌத்த மதத்தை சேராதவர்கள் கூட, வைதிகர்கள் கூட புத்த அவதாரத்தை பெருமாளுடைய அவதாரமாக புராணங்களிலே சொன்னபடியே ஒப்புக்கொள்கிறார்கள். இரு சாராருக்குமே சாதகமாக புராண ஸ்லோகங்களும் இருக்கின்றன. 10 அவதாரத்திலே பலராம அவதாரத்தை தான் சேர்க்க வேண்டும், புத்தர் வேண்டாம் என்பதற்கான புராண ஸ்லோகங்களும் உண்டு. 10 அவதாரங்களிலே புத்தர் அவதாரத்தை சேர்த்துக் கொள்வோம், பலராமர் வேண்டாம் என்று சொல்கிற புராண ஸ்லோகங்களும் உண்டு. அதனாலே ரிஷிகளுடைய அபிப்பிராயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இரண்டு கருத்தை சேர்த்து முளைத்திருக்கின்றன. அபிப்பிராய வேதம் சிறியதிலேதான் ஏராளமான அவதாரங்களிலிருந்து 10 மட்டும் பொறுக்கி தசாவதாரம் என்ற பெயரிலே கோர்க்கும் போது இந்த இரண்டிலே எதை அந்த ஆலையிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்பதில் மட்டும் வித்தியாசம். இதை பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை என்பதும் இரு சாராருக்கும் பொது கருத்துதான். இருந்தாலும் ஏன் விவாதம் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், இலக்கிய விவாதம் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த இலக்கிய விவாதத்துக்கு இந்த சர்ச்சை இடம் கொடுக்கிறது. இதிலே நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரே கட்சியில் இருக்கிறார்கள். அதுக்கு பலராமர் கட்சி என்று பெயர் வைக்கலாம். ஆனால் நம் சம்பிரதாயத்துக்கு வெளிப்பட்டும் எத்தனையோ வைதிகர்கள் இருக்கிறார்களே, வெளி புலவர்கள், அவர்கள் புத்தருடைய கட்சியிலே இருக்கிறார்கள். அவர்கள் கூட நம்முடைய மதிப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே இதை சிறிது அலசி பார்த்து விட்டால் பரவாயில்லை. சில பிரமாண வசனங்களை பார்ப்போம். சுருக்கம் என்ன இந்த அலசலுக்கு என்று கேட்டால், தேசிகனுடைய தசாவதார ஸ்தோத்திரம், தேசிகனுடைய தயாசதகம், திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே வானோரளவு பதிகம், பெரியாழ்வார் திருமொழி, கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம், ஆகா 6 இடங்களிலே புத்தர் பற்றி பேசாமல் பலராமரையே பேசுகிறார்கள். இதே போல நடாதூரம்மாளுடைய பரத்வாதி பஞ்சகம், ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்று பிற்பட்ட கவிஞருடையது, இவை எல்லாவற்றிலும் கூட பலராமர் தான், புத்தர் கிடையாது 10 அவதாரங்களிலே. இது ஒரு கட்சி. இதற்கு எதிர்கட்சி, அதற்கும் சாதகமான பிரமாணங்கள் நிறைய உண்டு. ஒரு புராண வாக்கியம், ஜெயதேவர் என்கிற கலிங்க தேசத்தின் மகாகவியினுடைய அஸ்வரத்தில்
சேகரேந்திரன் என்கிற காஷ்மீர கவியினுடைய தசாவதார சரித்திரம், வாதிராஜர் என்கிற ஹஜக்ரீவ பக்தர் மத்வருடைய தசாவதார, இவற்றெல்லாம் பலராமரை விட்டுவிட்டு புத்தரை இந்த கணக்கீட்டிலே கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகம் ஒரிசா காஷ்மீரம் முதலிய பிற மாநில காவியங்களிலே புத்தரை கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உபய வேதாந்தாச்சாரியர்கள் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து பார்ப்பவர்கள் பலராமரை கொண்டிருக்கிறார்கள் என்று பிரிக்கலாமோ என்று. இதுவும் சரியில்லை. ஏனென்றால் வெளி மாநிலங்களிலும் பலராமரை பற்றி கூறினவர்கள் புத்தருக்கு பதிலாக நிறைய பேர் உண்டு. முதலிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய கருத்துக்கு வருவோம். இதே திருமங்கை ஆழ்வார் இதே பெரிய திருமொழியிலே இன்னொரு பதிகமும் பாடியிருக்கிறார். நிலையிடம் என்று ஆரம்பித்து தசாவதாரம், அதிலே அவர் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நடுவிலே பலராமரையும் பேசவில்லை, புத்தரையும் பேசவில்லை. அவர் ஹம்சாவதாரத்தை பற்றி பாடியிருக்கிறார் எட்டாவது அவதாரமாக. இது இரண்டு கட்சிகளையுமே பலகீனப்படுத்துகிறது. அவர் புத்த கட்சியிலே பலராமர் கட்சியிலே ஏற்பட்டார் பத்துவதாரங்களை பற்றித்தான் பாடுகிறார்கள். ஆனால் இதே ஆழ்வார் இதற்கு முன்னே எட்டாம் பத்திலே மீனோடாமை கேழலரி குரலாய் முன்னுமிராமனாய்த்தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் என்ற பட்டியலிலே ஸ்பஷ்டமாக பலராமனை எட்டாவதாக சேர்த்திருக்கிறார். அவருக்காக தனி பாசுரமும் இட்டிருக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே பலராமாவதாரத்துக்காக முழு பாசுரம் உண்டு. ஒற்றை குழையும் நாஞ்சிலும் என்று ஆரம்பிக்கிறது. நாஞ்சில் என்று கலப்பைக்கு பெயர். கலப்பையோடு கூடியவரை இந்த பாசுரத்திலே பாடியிருக்கிறார். அது பலராமர் தான். இன்னும் ஒன்று முன்னுமிராமனாய் என்று மழுப்படை முனியை பாடுகிறார். பின்னுமிராமனாய் என்று பலராமனை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். இப்பொழுது மும்மணி கோவையிலே பின்னுமிராமர் என்பதற்கு முன்னோடியாக இருக்கிறது இதே பின்னுமிராமனாய் என்று அவர் திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பது. இவர் கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையவர் அல்லவா, அதனாலே பலராமனை சொல்லும் பொழுது பின்னுமிராமன் என்று இவரும் சொல்கிறார். இவரே தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்திலே மூன்று ராமர்களை அடைமொழியிட்டு பிரித்து காண்பிப்பதற்கு இதற்கு முன்னே சில பேர் அவருடைய குலத்தை இட்டு காண்பித்தார்கள் என்றும், இன்னும் சில பேர் அவர்களுடைய ஆயுதங்களிலே இருக்கிற வேறுபாட்டை வைத்து காண்பித்தார்கள் என்று பார்த்தோமே. அப்படி பண்ணாமல் இவர் அவர்களுடைய குணங்களில் இருக்கிற வேறுபாட்டை வைத்து பிரித்து காண்பிக்கிறார். ரக்ஷாவாமன ரோஷ ராம கருணா என்று ஒருவர் ரோஷ ராமரா, இன்னொருத்தர் கருணா ராமரா, மூணாவது ஹேலாஹலி ராமரா. ஒரு ராமருக்கு ரோஷம் அதிகம், இரண்டாவது ராமருக்கு கருணை அதிகம், மூன்றாவது ராமருக்கு ஹேலா என்கிற விளையாட்டு அதிகம். முறையே ரோஷம் கருணை ஹேலை என்ற மூன்று பண்புகளை அடையநொழிகளாக்கி மூன்று ராமர்களை காண்பிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்திலே தேசிகன். கோபம் அருள் விளையாட்டுத்தனம் என்று மூன்று. பலராமருக்காக முழு ஸ்லோகமும் விட்டிருக்கிறார் அதே தசாவதார ஸ்தோத்திரத்திலே. கௌரவ பட்டண பிரபிருதயஸ்திரலம்பாதய
தாலாங்கஸ்ய ததா விதா விஹிருதயஹ தன்வந்து பத்ராணினஹ. இதை சொல்லும் பொழுதும் விஹிருதயஹ என்கிற பதம் தான் இருக்கிறது. விளையாட்டு, பலராமனுக்கு நிறைய விளையாட்டுகள் பிடிக்கும். சில விளையாட்டுகளுக்கு உதாரணம் பத்தத் கௌரவ பட்டணம் என்பது ஒரு விளையாட்டு, ஆஸ்த பிரளம்பாதி என்று இன்னொரு விளையாட்டு. கௌரவ பட்டணம் இருக்கிறதே ஹஸ்தினாபுரம், அதையே ஒரு அசைத்து விட்டார், கோணலாக்கி விட்டார் இந்த பலராமர். அவ்வளவு வலிமை கொண்டவர் கலப்பையினாலே. அதே மாதிரி பிரளம்பன் முதலிய மகா அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணிவிட்டார். இவையெல்லாம் அவருடைய விளையாட்டுகள் என்கிறார். தயா சதகத்திலேயும் பலராமருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருபே பர்வதஸ்த்வயா வ்ருஷகிரீஷிது க்ரீடிதம். பெருமாள் எந்த அவதார விளையாட்டை எப்படி விளையாடினாலும், கிரீடிதம் என்கிற விளையாட்டு, எல்லாம் தயைக்கு அவர் பரவசப்பட்டிருப்பதையே நிரூபிக்கிறது என்கிறார். இந்த திருவேங்கடமுடையான் அவனுடைய கிருபையே துவயா பரவசக, உனக்கு பரவசப்பட்டதுனாலே தான் இந்த அவதார விளையாட்டுகள் எல்லாம். ஜகத்ஷேஷமர்த்தாப்பியதே. எல்லா கிரீடிதமும் உலகத்தின் நன்மையை கருதியே, ஜகத் ஹிதம் அதுதான் பரமமான உத்தேசம். மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேக்ஷிதை. பலராம அவதாரத்திலே மதச்சலம் உண்டு. அவர் மதுபானம் பண்ணி வந்தார். இரண்டாவதாக அலதரன் என்ற பெயர் கலப்பையை தாங்கிக் கொண்டிருந்தார். அவர் மதுபானம் பண்ணினதை கலப்பையை தூக்கியது, இதெல்லாம் கூட தயையினுடைய காரியமா என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. தயை வைத்துக் கொண்டிருப்பவன் ஆயுதம் தூக்குவானேன் என்று ஒன்று, மதுபானம் பண்ணுவானேன் என்று. அது கூட உலக நன்மைக்கா ஜெகத் ஹிதத்துக்கா என்று கேட்டால் ஆமாம் என்று தேசிகர் விளக்குகிறார். இந்த உத்தரார்த்தத்திலே இரண்டு நன்மைகளாம். மது போதையில் இருந்த போது அவர் பணிந்தவரின் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தார் என்பது ஒன்று. இது மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேக்ஷிதை என்ற வரிக்கு அர்த்தம். ஹத பிரபலதானவை ஹலதரஸ்ய ஹேலாசதை. கலப்பையை தூக்கி கொண்டு பெரிய அசுரர்களை எல்லாம் கொலை செய்தார் என்பதாலே இன்னும் ஒரு விதத்திலே அது ஜகத் ஹிதம். இப்படி ஜகத் ஹிதம் அசேஷதாக அர்த்தாப்பிதே பலராம அவதாரத்திலே. இவ்வாறாக தசாவதார ஸ்தோத்திரத்திலும் தயா சதகத்திலும் புத்தாவதாரம் கிடையாது, பலராம அவதாரம் பத்து அவதாரங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. சுந்தரபாகுஸ்தவத்திலே ஸ்ரீவத்சாங்காச்சாரியர் தசாவதாரத்தை பாடுகிறார். ஆனால் அதிலே பலராமரையும் காணோம், புத்தரையும் காணோம். அதற்கு பதிலாக வேறொன்றையும் எடுத்துக்கொள்வில்லை. மற்ற ஒன்பது அவதாரங்களை மட்டும் விசேஷ வர்ணனைகளுடன் சாடிவிட்டு ஒன்பதோடு நிறுத்திக் கொண்டு விடுகிறார். இவர்களுக்கெல்லாம் பூர்வராக இருந்தார் ராஷ்டபருதபுரு என்ற நடாஜுடன். அவர் அரஸ்வாதிசம் என்ற தோற்றத்திலே பத்து அவதாரங்களையும் பாடுகிறார். அதிலே பத்து பகவத் கீதா காரியங்கள், வேதம் தேடுதல், மந்திரமலை தாங்குதல், பூமியை தூக்குதல், பிரஹ்லாதனை காப்பாற்றுதல், பூமியை பிச்சை கேட்டு உலகை அளத்தல், துஷ்ட சத்திரியர்களை கொல்லுதல், ராவணர் முதலியோரை வேரறுத்தல், யமுனையை இழுத்தல், கம்சனை வதம் செய்தால் என்றதையெல்லாம் ஒரே ஸ்லோகத்திலே நடாதுரம்மாள் பாடியிருக்கிறார்.
அந்த ஸ்லோகம் வேதான்வேஷண மந்தராத்ரிபரண க்ஷோத்தாரண ஸ்வாஸ்ரித அஹ்லாதாவன பூமி பிக்ஷண ஜகத் விக்ராந்த யோஜத் கிரியாஹ துஷ்ட க்ஷத்ர நிவர்சனம் பிராசாரியல்ல இந்த ஸ்லோகத்திலே வேதான்வேஷணம் என்றதாலே லட்சியாவதாரத்தையும் நந்தர அத்ரிபரணம் என்றதாலே கூர்மாவதாரத்தையும் க்ஷ்மா உத்தாரணம் என்றதாலே வராஹாவதாரத்தையும் ஸ்வாஸ்தித பிரஸ்த அவனம் என்றதாலே நரசிம்மாவதாரத்தையும் பூமி பிக்ஷண ஜகத்விக்ராந்தஜஹா என்றதாலே வாமன திரிவிக்ரமாவதாரத்தையும் துஷ்ட க்ஷத்ர நிபர்ஹணம் என்றதாலே பரசுராம அவதாரத்தையும் தசமுகாஜுன்மூலனம் என்றதாலே ராமாவதாரத்தையும் கர்ஷணம் காளிந்தியாஹ என்றதாலே யமுனையை கலப்பையாலே இழுத்து விளையாடிய பலராம அவதாரத்தையும் கம்ச பாபநிதனம் என்றதாலே கம்சசத்ருவான கிருஷ்ணனுடைய அவதாரத்தையும் யக்ரீடிதம் இந்த அவதாரங்களை எல்லாம் விளையாட்டாக கொண்ட பகவானை சேவிக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறார். பரத்வாதி பஞ்சகம் இங்கே நிச்சயமாக சொல்ல வேண்டிய கிரந்தம். ஏனென்றால் இப்பொழுது மும்மணி கோவிலே நடப்பதும் பரத்வாதி பஞ்சக வர்ணனை தான். முதலிலே பர விக்கிரகம் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி இரண்டு வரிகள் கேட்டோம். பிறகு வியூக அவதாரத்தை பற்றி சில வரிகள் கேட்டோம். மூன்றாவதாக இப்பொழுது விபவ அவதாரங்களை பற்றின வரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையாலே இங்கேயும் பரத்வாதி பஞ்சகம்தான். இவருக்கு பிராச்சாரியன் சொல்லிக் கொடுத்த பரத்வாதி பஞ்சகத்தை அடியொற்றித்தான் இவர் மும்மணி கோவிலே பரத்வாதி பஞ்சகத்தை பாடுகிறார். ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்த பட்டியலிலே பலராமர் விட்டு போகவில்லை, புத்தர் தான் விட்டு போயிருக்கிறார். இவ்வாறாக இந்த ஐந்தாறு பேரும் காட்டிய வழி ஒன்றுதான். இதையே ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய நாம் அனைவரும் பின்பற்றுகிறோம். பலராமர் கிருஷ்ணர் கல்கி என்று அவதார வரிசை. அதனால்தான் பிற்பட்ட கவிகளும் தேசிகருக்கு பிற்பட்டு வந்தவர்களும் கூட பலராமர் ராமனுக்கு அடுத்தபடியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி பரஸ்வதோதன ராமச்சந்திர சேஷாம் ஷராமயதுநந்தன கல்கி ரூப என்று வெங்கடேச சுப்பிரபாதத்திலே பரஸ்வதோதன என்றதாலே பரஸ்வரமர், பிறகு ராமச்சந்திர என்பதாலே தசரதராமர், அதற்கு பிறகு சேஷாம் ஷராம ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்த ராமர் என்று பலராமரை சொல்கிறார். இருவராய் என்பது மும்மணி கோவை வசனம் பொருந்துவதற்கு காரணம். இரண்டாவது இராமர் இருவராய் என்று சொன்ன இருவரிலே இரண்டாவதானவர் பலராமர் என்று. ஆனால் மாற்றுக்கட்சிக்காரர்கள் புத்தரை சேர்த்துக்கொண்டு பலராமரை விட்டுவிட்டார்களே, அது உண்மையா என்பதை இப்போது ஆராய்வோம். முதலிலே பிராச்சீன கவி காஷ்மீர் தேசத்துக்காரன் க்ஷேமேந்திரன் என்கிற மகாகவி, அவன் எத்தனையோ காவியங்களை எழுதியிருக்கிறான். அதிலே தசாவதார சரிதம் என்றும் ஒரு காவியம் இருக்கிறது. அந்த காவியத்திலே அவன் என்ன சொல்கிறான், அவதாரங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறான். தசாவதாரம் என்ற பத்து எவை எவை என்றால்,
மத்ஸ்யகூர்மோ வராஹ புருஷ ஹரிவபுர் வாமனோ ஜாமதக்ஞஹ காகுத்ஸ்த கம்ச ஹந்த சத சுகத முனிஹ கர்த்தி நாமாத விஷ்ணு. ரெண்டு பேர்களிலே பத்து பெயர்களையும் அடக்கிவிட்டான். மத்ஸ்யன், கூர்மன், வராகன், புருஷ ஹரிவபோ என்பதாலே சொல்லப்பட்ட நரசிம்மன், பிறகு வாமனன், பிறகு ஜாமதக்னியன் என்கிற பரசுராமர், பிறகு காகுஸ்தர் என்கிற ராகவராமர், அதற்கு பிறகு கம்சஹந்தா என்கிற கிருஷ்ணன், அதற்கு பிறகு சுகத முனிஹி என்ற வார்த்தை, இது புத்த அவதாரத்தை சொல்கிறது. பிறகு கர்த்தி, கல்கி என்பதற்கு பதில் இவன் கர்த்தி என்றே சொல்கிறான் தமிழில் சொல்வது போல. கல்கி நாமாத விஷ்ணு என்பதை கர்த்தி நாமாத விஷ்ணு என்று. இதிலே புத்தர் இருக்கிறது. காகுஸ்தராமனுக்கு பிறகு கிருஷ்ணர், புத்தர், கல்கி என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார். இந்த க்ஷேமேந்திரன் என்கிற கவி ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டவன், தேசிகனுக்கு பாஷ்யக்காரருக்கே கூட முற்பட்டவன். இதற்கு அடிப்படையாக புராணங்களிலேயே வசனங்கள் உண்டு, தசாவதாரத்திலே புத்தாவதாரத்தை சேர்த்துக் கொள்ளலாம் என்று. மத்ஸ்ய புராணத்திலே ஒரு ஸ்லோகம், புத்தோ நாவமகோ ஜக்ஞே தபசா புஷ்கரே க்ஷணஹ. இதிலே புத்தர் என்பவரை நாவமகர் என்று சொல்லி ஒன்பதாவது என்று எண்ணிக்கையை சொல்லியே சொல்லியிருக்கிறார். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற அவதாரங்களை முதலாவது மத்ஸ்யம் என்று சொல்லி சொல்கிறாரே, அங்கே ஒன்பதாவதாக தாமரைக்கண்ணன் புத்தராக பிறந்ததை சொல்கிறார் மத்ஸ்ய புராணம். நம்முடைய ஆச்சாரியர்களிலே ஆதிருத்தமான புராணம்தான் இந்த மத்ஸ்ய புராணத்தில் இருக்கிற கதையையும் வசனங்களையும் வைத்துக் கொண்டுதான் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஜீவித காலத்திலே தமிழ் பிரபந்தங்கள் கோவிலிலே பாடுவதை சில பேர் தடுத்த பொழுது இந்த மத்ஸ்ய புராண வசனங்களை காட்டித்தான் சுவாமி தமிழ் பிரபந்தங்களையும் கோவிலிலே பாடலாம் என்பது புராணங்களிலே அனுமதமானது என்பதை காண்பித்தார். அப்படி அவர் ஆதரித்த மத்ஸ்ய புராணத்திலே புத்தாவதாரத்தை தசாவதாரத்திலே சேவிக்கும்படி சேர்த்து கொள்ளும்படி வசனம் இருக்கிறது. வராக புராணம் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் அபிமதமான புராணம். ரகசிய சிகாமணி என்கிற சில்லறை ரகசிய கிரந்தத்திலே மற்ற எல்லா அவதாரங்களையும் விட வராகாவதாரம் ஏன் மிகவும் உயர்ந்தது என்பதை மிகவும் இலக்கிய நயத்துடன் பேசியிருக்கிறார். அந்த வராகா புராணத்திலே வராக தரம ஸ்லோகத்தை அவர் மிகவும் விசதமாக விளக்கியிருக்கிறாரே. அந்த வராக புராணத்திலே ஒன்பதாவது அவதாரமாக புத்தருடைய அவதாரம் பேசப்பட்டிருக்கிறது. இந்த மத்ஸ்ய புராண வராக புராண அடிப்படையிலே பத்து அவதாரங்களை பட்டியல் போட்ட க்ஷேமேந்திர கவியானவன் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சுருக்கமாக ஒரு ஸ்லோகம் பிரணாமம் பண்ணுவதற்காக சொல்லிவிட்டு பிறகு முழு கதையையும் சொல்ல போறான். அதில் புத்த அவதாரத்துக்கும் சுருக்க ஸ்லோகம் உண்டு. யஸ்ய சத்ருப்ரமகம்பா மாரராமாசசைனிகா சக்ரோர்நராகன்னத்வேஷி. புத்தர் அன்பனை ஜீத்தவர் என்றும் ராகத்வேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவரை வணங்கினால் நமக்கு சாந்தி கிடைக்கும் என்றும் தகவல்களை தருகிறான் இந்த கவி. பிரசங்கா இன்னும் ஒரு தகவல், புத்தர் புத்தர் என்று பல பேர் இருந்திருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலே கூட புத்தர் பேசப்பட்டதுண்டு. ஜாபாலி வசனத்திலே புத்த மதத்துக்காரர்கள் என்று இப்பொழுது பல பேர் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
கௌதம புத்தர் என்பவர் பல புத்தர்களிலே ஒருவர்தான். அவர் இதற்கு முன் 500 பிறவிகளிலே புத்தர் என்று வழங்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேறொரு இயற்பெயர் இருக்கும் ஒவ்வொரு பிறவியிலேயும். இப்பொழுது சமீபத்திலே, அதாவது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்றே தோன்றிய புத்தருக்கு சித்தார்த்தர், கௌதமர் என்றெல்லாம் பெயர். அதற்கு முன்றேயும் சௌகதர் என்றும் வெவ்வேறு இயற்பெயர்களுடைய வெவ்வேறு புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே புத்தருடைய பல ஜென்மங்கள் தான் அவை என்று சொல்கிறார்கள் புத்த சரித்திரம் எழுதியிருக்கிறவர்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் வரலாற்றுக்காரர்கள் புத்தர் என்பவர் ஒருத்தர் தான் என்று நினைத்துக் கொண்டு வரலாறு எழுத முற்பட்டவர்கள் தாங்களும் குழம்பி பிறரையும் குழப்பி இருக்கிறார்கள். இது புத்தர் காலத்துக்கு முன்னா பின்னா, இதில் புத்தர் என்று பெயர் வந்திருக்கிறதே என்றெல்லாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே எல்லா புத்தர்களும் வேத பாஷ்யர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். புத்தாவதாரத்தை பெருமாளுடைய அவதாரமாக ஒத்துக்கொண்டால் கூட புத்தருடைய கருத்துக்களை நாம் ஏற்பதில்லை. நம் ஆச்சாரியர்கள் 10 அவதாரங்களிலே புத்தரை சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளாத புராண வசனங்கள் நிறைய இருக்கின்றனவே, அவற்றை அடியொற்றி போயிருக்கிறார்கள். தமிழகத்துக்கு வெளியிலே நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது போல. ஜெயதேவர் என்பவர் தேசிகருக்கு முற்பட்டவர், ஒரிசா மாநிலத்து கலிங்க தேசத்து கவி. அவருடைய அஷ்டபதி என்பது பாடல்களிலே பிரசித்தமாக இருக்கிறது. அதிலே ஒரு பாடல் புத்தருக்கு உண்டு, அதிலே ஒரு பாடல் பலராமருக்கும் உண்டு. பலராமர் பாடல் வக சிவ புஷி விஷது வசனம் ஜலலாபம் ஹலஹதி பீதி மிலித யமுனாபம். அவருக்கு உடம்பு வெள்ளை வெளேர் என்றிருக்குமா, ஆனால் உடுத்தி கொண்டிருக்கிற துணி நீலப்பட்டே உடுத்தி கொண்டிருப்பாராம். வபுஷி விஷதே ஜலத ஆபம் வசனம், அவர் கையிலே ஹலம் வைத்துக் கொண்டிருப்பார் கலப்பை. அந்த ஹலத்தினுடைய ஹதி இருக்கிறதே அடி, அதற்கு பயந்து இருக்குமாம் யமுனை நதி. ஒருமுறை அவர் யமுனையே காளிந்தியாவு தரிசனம் என்று இதற்கு முன் சொன்ன மாதிரி இழித்து விட்டிருக்கிறார். அந்த யமுனைக்கு நிறத்துக்கு ஒத்த நிறம் இவருடைய வஸ்திரம். கேசவத ஹலதர ரூப ஜய ஜகதீஷஹரே, இப்படி பலராமர் வர்ணனை. பிறகு இதே அஷ்டபதியிலே புத்தருடைய வர்ணனையும் உண்டு. இதற்கு அடுத்த ஸ்லோகமாகவே இருக்கிறது. பலராமருக்கு அடுத்ததே புத்தர் ஜெயதேவருக்கு நிந்ததி யஜ்ஞ விதேத ஸ்ருதி ஜாதம் சதய ஹ்ருதய தர்ஷித பசுகாதம் கேசவ த்ருத புத்த சரீர ஜய ஜகதீஷ ஹரே. யஜ்ஞ விதி இருக்கிறதே, யாகம் என்கிற செயல், அதை புத்தர் ஏற்கவில்லை. அதனாலே ஸ்ருதி ஜாதத்தையும் வேத சமூகத்தையும் அவர் நிந்திக்கிறார். பௌத்த கொள்கையிலே வேதம் ஏற்கப்படவில்லை, வேள்வியும் ஏற்கப்படவில்லை. ஸ்ருதய ஹ்ருதய தரிஷித பசுகாதம், பசுக்களை கொலை பண்ணுவது என்பது தயையுடன் கூடின ஹிருதயத்தை கொண்ட அவருக்கு சரிப்படவில்லை, அது வேண்டாம் என்றார்.
கேசவ திருத புத்த சரீர, புத்த சரீரத்தை எடுத்துக்கொண்ட கேசவனே, ஜெகநாதனே, ஜெகதீசனே, ஹரியே ஜெயிப்பர், ஜெயிப்பீராக. இந்த அஷ்டபதியிலே இவர் ஜெயதேவர், பலராமர், புத்தர் என்று இரண்டு பேரையுமே சேர்த்துக் கொண்டு விட்டார். எட்டாவது அவதாரம் பலராமராம், ஒன்பதாவது அவதாரம் புத்தராம். அப்படியானால் மொத்தம் பத்து அவதாரத்தில் யாராவது ஒருவரை விலக்கியாக்க வேண்டுமே. இவர் கிருஷ்ணரையே விட்டுவிட்டார். விட்டுவிட்டார் என்றால் என்னவென்றால், பத்து அவதாரங்களையும் பண்ணின மூல புருஷரே கிருஷ்ணர் தான் என்கிறார். கிருஷ்ணர் பத்து அவதாரங்கள் பண்ணினார் என்று சொல்லி அந்த பத்து அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரத்தை விட்டுவிட்டு பலராமர் புத்தர் இரண்டு பேரையும் கொண்டு இவர் தசாவதாரம் பாடுகிறார். இதோ அவருடைய ஸ்லோகம் ஜெயதேவனுடையது. வேதானுத்தரதே ஜகன்னிவஹதே பூகோளமுத்விப்ரதே தைத்யம் தாரயதே பலிம் சலயதே க்ஷத்ரக்ஷயம் குர்வதே பௌலஸ்த்யம் ஜயதே ஹலங்கலயதே காருண்யமாதன்வதே லேக்ஷான் மூர்ச்சயதே தசாக்ருதி க்ருதே கிருஷ்ணாய துப்யம் நமஹ. இந்த ஸ்லோகத்தில் தே தே என்று முடிகிற பதங்கள் எல்லாம் வினைச்சொற்கள் கிடையாது. பல வினைச்சொற்களும் தே என்று முடியுமானாலும் இங்கே அத்தனையும் சதுர்த்தியந்தமான பெயர் சொற்கள். வேதங்களை மீட்டவர் என்று மத்ஸ்யாவதாரத்தை, உலகத்தை தாங்குபவர் என்று ஆதார சக்தியிலே கூர்ம ரூபி ஒருவர் அகில ஜகத் ஆதாரமாக இருக்கிறார் என்று சொல்கிறோமே அந்த கூர்மாவதாரம். பூகோளம் உத்விப்ரதே பூமியை தூக்கி தாங்குபவர் என்று வராஹாவதாரம். தைத்யம் தாரயதே அசுரனை பிளப்பவர் என்பது நரசிம்மாவதாரம், ஹிரண்யகசிபனுடைய மார்பை பிளந்தவர். பலிம் க்ஷலயதே என்றால் பலியை ஏமாற்றுபவர் என்பது வாமனாவதாரம். க்ஷத்ர க்ஷயம் குர்வதே சத்திரியர்களை அழிப்பவர் என்று சொல்வது பரசுராமாவதாரம். பௌலஸ்யம் ஜெயதே ராவணனை ஜெயிப்பவர் என்று சொல்வது ராமாவதாரம். ஹலம் கலயதே கலப்பையை ஏந்திக் கொண்டிருப்பவர் என்று சொல்வது பலராமாவதாரம். காருண்யமாதன்வதே அருளை பரப்புபவர் என்று சொன்னது புத்தாவதாரம். மிளேச்சான் மூர்ச்சயதே மிளேச்சர்களை மயக்குபவர் என்று சொன்னது கல்கி அவதாரம். இப்படி தசா கிருதி கிருதே பத்து உருவங்களை பண்ணினவர் யார் என்றால் கிருஷ்ணாய துப்யம் நமஹ, கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் என்கிறார். இதிலே ஒரே ஸ்லோகத்திலே பலராமர் புத்தர் பிறகு கடைசியிலே கல்கி. கிருஷ்ணர் பத்திலே ஒன்றாக இராமல் அவர் பத்துமாக இருக்கிறவர் என்கிறார். இதற்கும் இதிகாச புராணங்களிலே ஆதாரம் இருக்கிறது, புத்தாவதாரத்தை சேர்த்துக் கொள்வதற்கும் இருக்கிறது. மகாபாரதத்திலே விஷ்ணு ஸ்தவராஜன் என்று பீஷ்மர் பண்ணின ஸ்துதி, பீஷ்மஸ்தவம் என்றும் சொல்வார்கள். ஸ்தவராஜம் என்றாலே தான். இதிலே பத்து அவதாரங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லோகம் உண்டு. பலராமருக்கு கிடையாது, புத்தருக்கு உண்டு. புத்த ரூபம் சமாஸ்தாய சர்வ தர்ம பராயண மோஹயன் சர்வ பூதானி தஸ்மை மோஹாத்மனே நமஹ என்கிறார் பீஷ்மர். புத்தாவதாரத்திலே அவர் மக்களை மயக்கினார். புத்தர் பெருமாளுடைய அவதாரமாக இருந்தாலும் புத்தருடைய மத கொள்கைகளை நாம் ஏற்க வேண்டாம் என்பது பீஷ்ம ஸ்துதியிலே இருக்கிறது. ஆனாலும் அவர் சர்வ தர்ம பராயண, சர்வ தர்மம் என்றால் எல்லா தர்மம் என்று அர்த்தம் இல்லாமல் எல்லாருக்குமான தர்மம் என்று அர்த்தம் சொல்லணும். சர்வருக்கும் ஆகிற தர்மங்கள் சில இருக்குமே, அஹிம்சை முதலியன,
அவற்றில் மட்டும் பாராயண குறியாக இருந்தார். மற்ற அவதாரங்களிலே எல்லாம் திரைவர்ணிகருக்கான தர்மங்கள், பிராமணருக்கான தர்மங்கள், சத்திரியருக்கான தர்மங்கள் என்று தனித்தனியாக இருக்கிற வர்ணாசிரம தர்மங்களிலே குறியாக இருப்பார்கள். ஆனால் புத்த அவதாரத்திலே சர்வ தர்ம பாராயண, எல்லா மக்களுக்குமான சாமானிய தர்மங்களிலே பாராயணராக இருந்தார் என்கிறார் பீஷ்மர். தன்னுடைய சமகாலத்தவரான பலராமரை இந்த பீஷ்மர் 10 அவதாரத்திலே சேர்த்துக் கொள்ளவில்லை, கிருஷ்ணரை சேர்த்துக் கொண்டாலும் கூட என்று பார்க்கிறோம். பிற்காலத்திலே தேசிகனுக்கு பிற்பட்ட கவிகள் எத்தனையோ பேர் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழியிலே சதகம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் சித்ராட்ட வெங்கடேஸ்வருக்கு சதகம் பாடினவர் ஒருவர், வெங்கடேஸ்வர விபோ சுகதாவதாரஹ சுசாஸ்திரமபி மோஹயிதும் ஜனாந்த்வம் சக்தோத்ய சௌகத புதான் சுகதான் கரோஷி த்வம் பாஹி மாம் சகிருபயா சரணாகதம் தே என்று புத்தர் மோகன சாஸ்திரம் பண்ணினதாக கூறினாலும் 10 அவதாரங்களிலே புத்தரும் ஒருவர் என்கிறார். இதே மாதிரி பிரம்மதத்தர் என்று ஒருவர் பக்தி சம்வர்தன சதகம் என்று பண்ணியிருக்கிறார். அதிலே பலராமர் 8வது அவதாரம் என்கிறார், புத்தர் கிடையாது நம் சம்பிரதாயம் போல் சொல்கிறார். இதையெல்லாம் ஆராய்ந்தால் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த 10 அவதார கணக்கீடுகளிலே 4 வகைகள் இருக்கின்றன. முதல் 6 விவாதம் கிடையாது, பிறகு தசரதராமர் வரைக்கும் விவாதம் கிடையாது. பிறகு எப்படி வரிசை கிரமம் என்றால், ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி என்று ஒரு வகை, ராமர் ஹம்சம் கிருஷ்ணர் கல்கி என்று இன்னொன்று, ராமர் கிருஷ்ணர் புத்தர் கல்கி என்று 3வது வகை, ராமர் பலராமர் புத்தர் கல்கி என்று 4வது வகை. இந்த 4க்குமான ஸ்லோகங்களை நாம் கேட்கிறோம். முதல் வகை தேசிகர் படி, 2வது திருமங்கை மன்னருடைய 2 படிகளிலே 1 படி, 3வது க்ஷேமேந்திரன் முதலிய கதைகளின் படி, 4வது ஜெயதேவருடைய படி. அடுத்து ஒரு ஸ்லோகம் துவைத மத ஸ்தாபகரான வாதிராஜருடையது. மாத்வர்கள் என்கிற வைஷ்ணவர்கள் தினந்தோறும் பூஜையினுடைய முடிவிலே இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திக்கிறார்கள். தசாவதார ஸ்துதி என்று பெயர். அதிலே 32வது ஸ்லோகம், புத்தாவதார கவி பிரமுக சைத்தாந்திக சுகன பௌத்தாகம பிரணயன க்ருத்தாஹிதா சுஹ்ருதி சித்தா சிகேதர சுத்தாஸ்வயான கமலா மத்தேபவிருத்தம் என்று மெட்டுக்கு ஒத்து வரும் ஒரு விருத்தம். அதுல 12 திருவித்தா தா என்று வந்ததுனாலே ஒரு பிராகம். இந்த ஸ்தோத்திரம் மொத்தமுமே அப்படி ரம்யமாக இருக்கிறது. அதிலே புத்தாவதாரத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் வாதிராஜர். இதுவரையிலே இராமர் இருவராய் பாரில் என்பதை விளக்குவதற்காக ராமர் என்ற பதத்துக்கு 6 அர்த்தங்களை சொல்லி மகிழ்ந்தோம். ராமர் என்கிற திருநாமத்தினுடைய சங்கீர்த்தனத்தினாலே இருக்கிற புண்ணியங்களை கேட்டு மகிழ்ந்தோம். பிறகு 2 ராமர்களிலே, இங்க சொன்ன 2 ராமர்களிலே 2வராக பலராமரை தசாவதாரங்களிலே சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்ற சர்ச்சையில் பல கவிகள் பல ரிஷிகள் பல விதமாக சொல்லியிருப்பதையும் கேட்டு மகிழ்ந்தோம்.
சர்ச்சையின் தீர்ப்பு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் பலராமரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. அடுத்த வாரம் துன்னிய வரந்தீர் சுவரை மன்னனுமாய் என்ற வரியிலே உள்ள பொருள்களை துவாரகாநாதனுடைய கதை மூலமாக அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.